வயதான மூதாட்டிக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் பர்கூர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கே எம் சந்திரமோகன் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் சக்கல்ஜத்தம் என்ற கிராம பகுதியை சேர்ந்த வயதான மூதாட்டி சுகுணா, அந்த சுகுணா பாருங்க கணவரை இழந்தவர், 75 ஆண்டு காலமாக அவங்க அங்க குடிந்து போறாங்க. அவங்களுக்கு பல முறை வந்து பட்டா கேட்டு கூட இது வரைக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து கண்டுக்கவே இல்லை. பல முறை என்ன பண்ணிட்டாங்க, பல முறை போய் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பர்கூர் வட்ட ஆட்சியருக்கு அந்த மனுவை பரிந்துரை பண்ணி நடவடிக்கை எடுக்க சொன்னாக்கா நடவடிக்கையே இதுக்கு இல்லைங்க. இந்த அம்மா பாவம் ரொம்ப வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த ஓட்டு வீடு இருந்தது, அது வந்து ஒடிஞ்சு கீழே விழுந்து போச்சு. இந்த அம்மா இங்க மண்டல துணை வட்டாட்சியர் மேலும் அதிகாரிகள் பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தினால் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் பர்கூர் பஸ் நிலையத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட இந்த வயதான மூதாட்டியுடன் நாங்கள் தலைமை செயலகத்தை நோக்கி நடைபயணமாக சென்று தமிழக முதல்வர் அவர்களிடம் மனு அளிப்போம் என்றார். தொடர்ந்து பர்கூர் வட்டாட்சியர் இல்லாததால் மண்டல துணை வட்டாட்சியர் பத்மாவதி அவர்களிடம் மனுவை அளித்தனர். அப்போது பர்கூர் வட்டார செயலாளர் கே பி கே உமாசங்கர், மாவட்ட துணைத் தலைவர் ஜெய்சன், சமூக ஆர்வலர்கள் பழையப்பேட்டை குணாளன், கே சக்தி உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.